கணேசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கமோடிட்டி செக்மெண்ட்டில் இருக்கிற சில்வரை தான் வந்து பார்க்க போகிறோம். சில்வரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ சூட்டபுளாக இருக்கும், ஏன்னா மார்ஜின் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால க்ரூடில் இன்ட்ராடே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா வந்து இன்ட்ராடேவும் பொசிஷனுக்கும் ஒரே மார்ஜின் தான் தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன கேபிட்டல் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸும் இருக்குது கமோடிட்டியில். சில்வர் வந்து ட்ரேட் பண்ணலாம். சில்வரில் வந்து மொத்தம் மூணு கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்து சில்வர் மிக். சில்வர் மிக்ன்றது வந்து இதுக்கு கேபிட்டல் வந்து 7 to 8 தௌசண்ட் இருந்தால் போதும், நம்ம ஒரு லாட் வந்து எடுக்கலாம். ஒரு லாட் வந்து இன்ட்ராடே அண்ட் பொசிஷன் ரெண்டுமே வந்து சேம் தான், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கிட்டே ட்ரேட் பண்ணலாம். இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அதோடைய ரிட்டர்ன் வந்து இன்ட்டு ஒன் 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 100 ருபீஸ் இன்ட்டு ஒன் 100 ருபீஸ் ப்ராஃபிட். இதே சில்வர் மினி, சில்வர் மினி எடுத்திங்கன்னா இதுக்கு தேவையான கேபிட்டல் 36 to 40,000 ரூபா இந்த ரேஞ்ச், அதாவது கரண்ட்டு ஸ்பாட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில்வர் வந்து ப்ரைஸ் குறைய குறைய இந்த கேபிட்டலும் குறையும், சில்வர் ப்ரைஸ் ஏற ஏற இந்த கேபிட்டலும் அதிகமாகும். இதில் ரிட்டர்ன்ஸ் எப்படின்னா, இதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா 100 × 5 நம்மளுக்கு 500 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். அதே சில்வர் இது வந்து மெகான்னு சொல்லலாம். சில்வர் இந்த கான்ட்ராக்ட் பார்த்தோம்னா இதுக்கு வந்து மினிமம் கேபிட்டல் வந்து 2.2 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும் தேவைப்படும். இது வந்து நம்ம சில்வர் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம இதில் வந்து 100 பாயிண்ட்ஸ் சேர்ந்தால் கூட 100 × 30 உங்களுக்கு 3,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சில்வர் மினி, சில்வர் மினி வந்து 36,000 to 40K இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு லாட் எடுத்துக்கலாம். ஒரு லாட் வந்து நம்மளை ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்தால் கூட 200 × 5 பார்க்கும்போது 1,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம பொசிஷனும் எடுத்து வச்சுக்கலாம். 36,000 ரூபா தான்ன்றதும் போது நம்ம பொசிஷனும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கரண்ட்டாக சில்வர் மினி பார்க்கும்போது நவம்பர் கான்ட்ராக்ட்டு, கரண்ட் மந்த்து கான்ட்ராக்ட் பார்த்தா நவம்பர் மந்த், அதாவது நவம்பர் மந்த் வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகாது. அது நம்ம இப்போ பொசிஷன் எடுத்து வச்சாலும் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட வந்து 2.5 மாசம் வரைக்கும் நம்ம அது ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது வேணும்னா நவம்பர் மந்த் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த மந்த் கான்ட்ராக்டை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, பை பண்ணலாமா இல்லை வந்து செல் பண்ணலாமான்றதை பார்க்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் வியூ வெப்சைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு. என்னதான் வந்து ப்ரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற சார்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூவுக்கு அளவுக்கு அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ட்ரேடிங் வியூ தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து சில்வர் வந்து US டாலரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து கண்டினியூஸாக இருக்கும். நம்ம இந்தியன் ருபீஸில் இருக்கிறதுல பார்த்தோம்னா, நம்ம அந்த நைட்டு வந்து 11:30 அப்புறம் மார்னிங் வந்து 9:00 ஓப்பன் ஆகிற வரைக்கும் கேண்டில்ஸ் வந்து மிஸ் ஆகும். மிஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்டு பேட்டர்னே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சார்ட் வந்து ருபீஸில் இருக்கிற சார்ட்டு, US டாலரில் இருக்கிற சார்ட் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே வந்து ப்ரெஃபர் பண்ணுறது வந்து US டாலரில் இருக்கிற சார்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் வந்து லோட் பண்ணியிருக்கிறது 1 டே டைம் ஃப்ரேமு. இப்போ ஆப்ஷன் இங்கே நம்ம சார்ட்டு பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து லாங் பொசிஷனுக்கு தான், இன்ட்ராடேக்கு ஷார்ட் டேர்ம் பொசிஷனுக்கெல்லாம் இல்லை. இப்போ இந்த அனலைஸ் பண்ணுறது வந்து லாங் பொசிஷனுக்கு. லாங் பொசிஷன் பார்க்கும்போது இங்கே 1, 2, 3 கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இங்கே ட்ராப் பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச். இது வந்து ஒரு லெவலில் இருக்கா, ஏன்னா இதுக்கப்புறம் 1, 2 இது கிட்ட போது திரும்பி வந்துருச்சு. இப்போ திரும்பி இது எப்படி போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது இது 1, 2, 3 இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இருக்கு. இதையும் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ப்ரைஸ் பாருங்கள், இந்த ரெண்டு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அப்போ போயிருக்கு, திரும்பி டவுனு, திரும்பி அப்பு, டவுனு,
அப் டவுனு அப் திரும்பி ஒரு டவுனு திரும்பி அப் திரும்பி ஒரு டவுனு இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறான். இதுக்கப்புறம் எப்படி போகும், டவுனில் போவானா இல்லை அப்பில் போவானா என்றதை பார்த்தோன்னா, ஒன் டூ த்ரீ மூணு ரிஜெக்ஷன் நடந்துச்சு. இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக டீப்பில் போகணும்னா இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் ஃபர்தராக வந்து டவுன் ஆகும். அது வரைக்கும் வந்து ப்ரைஸ் அப்பில் தான் போயிட்டுருப்பான். இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நம்ம இது ஓவரால் ஒரு வாட்டி பார்க்கலாம் எப்படி பேட்டர்ன் வந்துருக்கு பாருங்கள். டவுனு திரும்பி ஒரு சின்ன அப்போ போயிட்டு திரும்பி வந்து டவுனு திரும்பி இதை பிரேக் பண்ணி போகும்போது மேலே போயிருக்கான், திரும்பி டவுன் வந்துட்டு திரும்பி இந்த லெவலில் பிரேக் பண்ணி போகும்போது இது மேலே போயிருக்கான், திரும்பி டவுன் வந்துட்டான். அப்போ வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணால் இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போவான். திரும்பி கீழே வந்துட்டான், கீழே வந்துட்டு இது வந்து ரெண்டு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு திரும்பி இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். இங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துல இருக்குல்ல, இது ஒரு சின்ன லெவலில், இந்த லெவல் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் லெவலாக இங்கே மாறி இருக்கான். இப்போ இந்த சின்ன சப்போர்ட் லெவலாக மாதிரி இருக்கும்போது திரும்பி டவுன் ஆகிட்டு திரும்பி ப்ரைஸ் இப்போ மேலே போயிட்டுருக்கான். இப்போ மேலே போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் டைம் இந்த டவுன் பார்த்தோன்னா ஜூன் மந்த்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஜூன் ஜூலை ஆல்மோஸ்ட் வந்து 2.5 மந்த் வந்து இந்த டவுன் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. எவ்வளோ இதுலேருந்து $28லேருந்து 22 கிட்டத்தட்ட வந்து 5.5 அதாவது 5 to 6 டாலர்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. அப்போது இப்போ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகும்போது இந்த அப்போ வந்து இப்போ வந்து கரெக்டாக இந்த டவுன் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகஸ்ட் வச்சு ஆகஸ்ட்டு 1 மந்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இன்னும் 2.5 மந்த் வந்து இந்த கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறது இருக்கு. அதுக்குள்ளே இந்த ப்ரைஸு ஒன்ஸ் இந்த லெவல் 28.3 இந்த லெவலில் போய் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு போனானா அதுக்கடுத்தது 29 to 30 டாலர்ஸு அந்த லெவலில் போய் டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா இந்த லெவலில் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவான். நம்ம லாங் எடுக்கிறவங்களாம் இந்த 28 டாலர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான், ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது நம்ம ருபீஸில் இருக்க சார்ட்டு. இப்போ ருபீஸில் வந்து வேலைக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது 64,397 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் வந்து யூஎஸ் க்ரூட் ஆயில் வந்து இது 24 ஆல்மோஸ்ட் வந்து 24 டாலர்ஸ் கிட்டே இருந்தது. இப்போ வந்து 0.22 டாலர்ஸ் கிட்ட வந்து ரைஸ் ஆகிருக்கான். 0.22 டாலர்ஸ் கிட்ட ரைஸ் ஆகிருக்கான். இப்போ போகிற இந்த அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டு எதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வான்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அப்பு போயிட்டுருக்கான். இப்போ அப்பு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சின்னதாக இந்த ஒரு 2.5 மந்த்துக்குள்ளே ஒரு ட்ரெண்டு ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுங்க. இந்த 2.5 மந்த்துக்குள்ளே ஒரு டவுன் ட்ரெண்டு இந்த ட்ரெண்டை ட்ரா பண்ணனா இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி தான் மேலே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறது இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனு. ப்ளஸ் அதே மாதிரி இந்த சப்போர்ட் லைனை ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறது இது ஒரு பாசிட்டிவ் சைனு. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்துருந்தாலும் நம்ம எடுத்துருக்கோம், அது இந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபர்மேஷனால் அவ்வளோ இல்லை, ஒரு 50-50 மாதிரி தான். இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் 1, 2 ரெண்டு இதுலேயும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ப்ரைஸ் வந்து நல்லா அப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கடுத்தது இன்னொரு கன்ஃபர்மேஷனும் வேணும்னா நான் வந்து வில்லியம் பெர்சன்டேஜார் வந்து யூஸ் பண்ணுறேன். வில்லியம் பெர்சன்டேஜார் யூஸ் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி நான் இந்த சில்வர் வந்து நேற்று என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலு, நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் டெய்லி என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் கொடுக்குற கால் ஸ்டேட்டஸு அதோட ரிப்போர்ட் வந்து நான் இங்கே போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். நடுவில் நடுவில் இந்த மாதிரி வந்து அனலைசிஸ் வீடியோ ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பேன். டெலிகிராமில் வந்து இது வந்து பப்ளிக் சேனல், இது வந்து நேச்சுரல் கேஸ்க்கு தனியாக ஒரு சேனல், குரூட் ஆயிலுக்கு என்எஸ்சி செக்மெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு சேனல், அப்புறம் எம்சிஎக்ஸ் மெட்டல்ஸ்க்கு எம்சிஎக்ஸ் மெட்டல் தனி சேனல். எம்சிஎக்ஸ் மெட்டல்ஸில் பார்த்தோன்னா நேற்று வந்து நான் லெட்டு கொடுத்துருந்தேன், லெட்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. சில்வர் வந்து கொடுத்துருந்தேன், பை சில்வர் மினி வந்து 64,300 அண்ட் அபவுன் கொடுத்துருந்தேன். பொசிஷன் டார்கெட் வந்து 63,66,000 கொடுத்துருந்தேன். இன்ட்ராடே டார்கெட் வந்து 64,900 64,800 வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு, ஆனால் வந்து அன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது 64,400 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது ஒரு இன்ட்ராடேவும்
ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சு இப்போ பொசிஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், இந்த நம்ம டெலிகிராம் சேனல் பப்ளிக் சேனல் இருக்குல்ல பப்ளிக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் சர்ச்சில் போயிட்டு @WE_traders சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வி ட்ரேடர்ஸ் சைஃபன் வெங்கடேஷன் வரும், இதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எப்படி மூவ் ஆகும், நான் வில்லியம் பெர்சன்டேஜ் அதை வச்சு இன்னும் எப்படி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு பார்த்தோன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜூன் மந்தில் டவுன் ஆனால் ஜூன் மந்தில் டவுன் ஆகும்போது வில்லியம் பெர்சன்டேஜ் அவர் வந்து ஓவர் பாட் ஜோன்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து கீழே ஃபுல்லாக இறங்கிட்டு இப்போ ஓவர் சோல்டு ஜோனில் இருந்திருக்கான். ஓவர் சோல்டு ஜோனில் இருந்துட்டு செப்டம்பர் வந்து மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து ஓவர் சோல்டு ஜோன்லேருந்து ரைஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். அந்த ரைஸ் ஆகிற அன்னைக்கு தான் வந்து இந்த ஒரு பெரிய க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் 24.85 வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி ரிவர்ஸ் அடிச்சுட்டு திரும்பி இப்போ வந்து மேலே போகலாம். மேலே போகும்போது நம்ம வில்லியம் பெர்சன்டேஜ் வரும் ஓவர் சோல்டு ஜோனில் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அப்போனும்போது அப்போ நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து லாங்கு கண்டிப்பாக வந்து இந்த $28 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ஒரு லாங் க்ரீன் கேண்டில் இருக்கனால, இந்த க்ரீன் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போனானா கண்டிப்பாக வந்து அடுத்த டார்கெட் ஆனது 66 to 72,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வில்லியம் பிரச்சனையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த ஒரு அப்பு இருக்குல்ல, இந்த அப்பில் இந்த அப்பு, இந்த டவுனில் வந்து இந்த டவுனு, ப்ளஸ் வந்து இங்கே நம்ம வில்லியம் பிரசன்டேஜாலையும் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது வில்லியம் பிரஸ்ல இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு அப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு அப்பு இங்கேருந்து பார்த்துருந்தாலும் நம்ம வந்து 1000 பாயிண்ட் கூட நம்ம ஷார்ட் டைமுக்கு புக் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த இடத்துல டவுன் பாருங்கள், இந்த வில்லியம் பிரசன்டேஜில் நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் கூட இந்த இடத்துல பிரேக் பண்ணால் கரெக்டாக, இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே பிரேக் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டவுன் கொடுத்தான். அந்த டவுனில் வந்து ஒரு நல்ல ஒரு 3000-4000 பாயிண்ட் வந்து ஏறியிருக்கான். இந்த மாதிரி நம்ம வந்து வில்லியம் பெர்சன்டேஜர் வச்சு ஒன்று கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டு ட்ரெண்டு வந்து நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணால் கூட ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு மினிமம் வந்து 1000 பாயிண்ட்டு 2000 பாயிண்ட்டு, சில்வர் மினியில் என்ட்ரி பண்ணால் கூட உங்களுக்கு 5000 to 10,000 வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணால் கூட உங்களுக்கு மினிமம் வந்து 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு லாட்டுக்கு சில்வர் மினியில் தேவைப்படுறது 36,000 தான். நீங்கள் 36,000 to 30,000 நீங்கள் ஒரு லாட்டு பை பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு 100% ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. கேபிட்டல் கம்மியாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணுன்றவங்களுக்கு இந்த சில்வர் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க, ட்ரேட் பண்ணுங்க. இதுமாரி கமோடிட்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அனலைசிஸு, உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த ப்ரைவேட் குரூப் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன் கால்ஸு. நீங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஆகணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இல்லை இந்த டெலிகிராமில் வந்து நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன், இந்த டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட்லேயே வந்து ட்ரேட் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு கால்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணுமோ அந்த செக்மெண்ட்டை கூட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.